Hearty welcome to our mom and me channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு. வாங்க பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்ப்போம். தக்காளி, பெரிய வெங்காயம், துருவிய தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செஞ்சு ஸ்டோர் பண்ணணும்னு நான் கண்டிப்பா ஒரு வீடியோல போடுறேன். இப்போ பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி சும்மா ரஃபா கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி நம்ம கடாயை வச்சு அதில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரஃபா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியனை போட்டுருவோம். அது கூடயே சேர்த்து நம்ம தக்காளியும் போட்டுடலாம். இப்போ இது ரெண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இது ரெண்டும் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது துருவிய தேங்காவை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடித்து வைத்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ வதக்கின எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கிறோம். இப்போ ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ அந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டுருவோம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டலாம். பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் வரணும். பபிள்ஸ் வருது, இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சிக்கனை உள்ளே போட்டுடலாம். நல்லா அந்த மசாலா வந்து சிக்கனில் இறங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். இது நாங்கள் வீட்டில் வறுத்து அரைச்சி வச்ச கறி மசாலா பவுடர். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதிக்காய், கடல்பாசி, சோம்பு, ஜீரகம், கொத்தமல்லி, மிளகாய் வத்தல், மஞ்சள், நல்ல மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தனித்தனியாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை தான் நான் உள்ளே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ சிக்கனை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நான் சொன்ன கறி மசாலா பவுடரை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும்.
நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சில பேர் கட்டியாக பிடிக்கும், சில பேர் கொஞ்சம் தண்ணியாக இருக்க பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சிக்கனை ராவாக போட்டிருக்கனால கொஞ்சம் குக் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். சிக்கன் நல்லா குக் ஆகுற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இருக்கணும். இப்போ சிக்கன் நல்லா வெந்தவுடனே அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும், அந்த நேரம் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். சில பேருக்கு வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும் இல்லைன்னா திக்காக இருக்கணும் அப்படி ஆசை இருக்கும். லிக்யூடாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு போதுமான போது ஆஃப் பண்ணிக்கோங்க. திக்காக இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் வத்தை விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சது தெரியுதுல, இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன் குழம்பு ரெடி. இப்போ டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ்க்கு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம்ஸ் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே அரைச்ச பொடி போட்டிருக்கு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்லேயே செஞ்சது. ஸோ இதெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், இந்த குழம்ப ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் பண்ணணும்னு தோன்ற அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.